மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின் கீழ் அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனுடையோர் குழு கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை. ஆண்டுதோறும் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் நலன் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக மாற்றுத்திறனுடையோருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படவில்லை என மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் ஆட்சியருக்கு மனு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் துரித நடவடிக்கையின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனுடையோர் குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரங்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மீனா பிரியதர்ஷினி, மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு தலைவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் வைக்கப்பட்டதை அடுத்து அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். மேலும் ஆலோசனைக் கூட்டம் குறித்து வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் தலைவர் லிவிங்ஸ்டன் கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக மாவட்ட அளவில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் வசந்தம் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது எனவும், மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் முழு ஊதியத்துடன் வேலை வழங்க வேண்டும், அனைத்து துறை வேலை வாய்ப்பிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அனைத்து பொது இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக செல்லும் வகையில் சாய்வுதளம் மற்றும் கழிவறைகளை அமைக்க அரசு உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்ததாகவும், அதற்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் எனவும் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் லிவிங்ஸ்டன், வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கேன். நாங்கள் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்தோம். எதற்காகனா, ஒவ்வொரு ஆண்டுதோறும் மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் வந்து நடத்தப்படும். இந்த முறை வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். இது ரொம்ப நாளாக வந்து இந்த ஆலோசனை குழு கூட்டம் வந்து நடத்தலை அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அது நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அதில் 5 விதமான கோரிக்கைகளை நாங்கள் வசந்த கூட்டமை சார்பாக வச்சுருக்கோம். ஒன்று பார்த்திங்கனா, 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அதை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கணும், முழு ஊதியம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 100 நாள் வேலை வந்து தனியாக கொடுக்கணுன்றதுக்காக முதல் கோரிக்கையாக வைத்திருக்கோம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, அனைத்து பொது இடங்களிலும் வந்து மாற்றுத்திறனாளி எளிதில் செல்ல வந்து சாயுதளம் மற்றும் கழிவறை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். உதாரணமாக நாங்கள் நிறைய கடைகளில் சொல்லியிருக்கோம், அப்புறமா சினிமா தியேட்டர்களில் சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். 2வது விஷயமாக 3வது விஷயமாக பார்த்திங்கன்னா, 2016 சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளி சட்டம் வந்து லோக்கல் லெவலில் இருக்க அதிகாரிகளுக்கு தெரியல. உதாரணமாக பஞ்சாயத்து தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், கிளர்க்கு மற்றும் வீடியோ அவங்களுக்கு வந்து இந்த சட்டத்துக்கான ஒரு பயிற்சி கொடுக்கணும், இந்த சட்டத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா மாற்றுத்திறனாளி அப்போ தான் அவங்க கையாள முடியும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இது 3வது விஷயம். 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு கீழே அனைத்து வேலைவாய்ப்பு துறையிலும் மாற்றுத்திறனாளிகள் வேலை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து சும்மா கண் துடைப்புக்காக இல்லாமல் அவங்களுக்கு வந்து அது உண்மையாலுமே ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இந்த 4 விதமான கோரிக்கைகள் வச்சுருக்கோம். 5வது பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து கருவறை கோயில்கள் போன்ற இடங்களுக்கு போசலும் அவங்களுக்கு வந்து எளிதில் சென்று வர அளவுக்கு அந்த இடத்த உருவாக்கணும் அப்படின்றத பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அந்த கோரிக்கையை ஏற்று இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.